வெல்கம் டு தமிழ் உலவன் சேனல். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காம்கோ பவுட்ரலருக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணணும், எதுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும், எத்தனை லிட்டர் சேஞ்ச் பண்ணணும் போன்ற எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். காம்கோ பவுட்ரலரில் ஃபஸ்ட்டு என்ஜினுக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ஜினுக்கு முன்னாடி உள்ள ஆயில் கேஜ் இந்த கேப்பை கலட்டி பாருங்கள். ஆயில் கேஜில் ரெண்டு இது இருக்கும், ஒன்று ஹை இன்னொன்று லோ இருக்கும். ஆயில் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். ஆயில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஜின் சமமாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. இப்போ இந்த ஆயில் ரொம்ப டேட்டியாக, அதாவது அழுக்காக இருக்குது, இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். என்ஜின் உங்களுக்கு சமமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் பபிள் லெவல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்ஜின் டேங்க் மேலே வச்சு என்ஜின் சமமாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். என்ஜினோட ஃப்ரண்ட் சைடுக்கும் கீழே இருக்கிறது என்ஜின் ஆயில் ட்ரைன் ப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைன் நெட்டை ஸ்பேனர் 24 யூஸ் பண்ணி, 24 நம்பர் ஸ்பேனரை யூஸ் பண்ணி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேனர் யூஸ் பண்ணுறப்ப ஸ்லிப் ஆகாதபடி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்லிப் ஆகிட்டுனா மறுபடியும் நம்ம இந்த ட்ரைன் நெட்டை டைட் பண்ணுறப்ப ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஸ்லிப்பாகவும் பார்த்துக்கணும். இப்போது இந்த நெட்டை கலட்டி லூஸ் பண்ண பிறகு ஆயில் எல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. ஆயிலோட லூப்ரிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுறதுக்கு என்ஜினை ஸ்டேண்டு போட்ட நிலையிலேருந்து, ஸ்டேண்டு இல்லாமல் என்ஜினை சாய்ச்சி சுத்தமாக எல்லா ஆயிலும் வடிகிற அளவுக்கு நம்ம என்ஜினை சாய்ச்சி போட்டுடணும். இதுபோல் கடைசி ஆயில் வரைக்கும் வழிஞ்சி வெளியில் வந்துடணும், ஸ்டேண்டை ரிமூவ் பண்ணிடணும். மறுபடியும் என்ஜினை சமதளமாக வச்சு எகைன் ஸ்டேண்டு போட்டு மறுபடியும் ஆயிலை வடிய விடணும். அப்போ தான் எல்லா ஆயிலும் ட்ரைன் ஆகும். இப்போது நம்ம கலட்டின இந்த ட்ரைன் ஃப்ளக்கை நல்ல மண்ணெண்ணெயை யூஸ் பண்ணி அதில் படிஞ்சிருக்க இரும்பு துகள்கள், ஆயில் போன்றவற்றை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த ட்ரைன் ஃப்ளக் நெட் அண்ட் வாசரை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரைன் ஃப்ளக்கில் உள்ள அதை வாசல் துவாரத்தில் இருக்கிற ஆயில் போன்ற அழுக்குகளை நல்லா தொடச்சிருங்க. இந்த வாஷர் எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு நடை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் 24 நம்பர் ஸ்பானர் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணுறப்ப ஓவர் டைட் கூடாது. ஏன்னா என்ஜினோட மர ப்ளஸ் இந்த நெட்டில் இருக்கிற மர ரெண்டும் ஸ்லிப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தேவையான அளவு டைட் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. இப்போது ஆயில் வடிகட்டின பிறகு எஸ்ஏஇ 40 கிரேட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் என்ஜினுக்கு. இந்த எஸ்ஏஇ 40 ஆயிலானது என்ஜினுக்கு 3.5 லிட்டர் தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ஜின் ஆயில் மாற்றுறது மூலமாக என்ஜினோட லைஃபை அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 650-700 தான் இதோட விலை இருக்கும். இதை நம்ம ப்ராப்பராக செஞ்சிட்டோம்னா என்ஜினோட லைஃப் எப்பொழுதுமே கொஞ்சம் கூடுதலாகவே அமையும். கொஞ்சம் சிறிய செலவு அப்படிங்கிறதுனால இதை அலட்சியப்படுத்தினோம்னா என்ஜினுக்கு பெரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிங்ஸு, அது இல்லாமல் வால்வு, இது போன்ற உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸுக்கெல்லாம் பாதிக்கிறதுக்கும், தேய்மானம் அதாவது டிப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போது என்ஜின் கேப்பை கலட்டின பிறகு என்ஜின்க்கு டைரெக்டாக ஆயில் மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். இதுபோல் ஒரு புனல் யூஸ் பண்ணி ஆயில் மாற்றினோம்னா என்ஜினுக்கு ஆயிலை எளிமையாக மாற்றிடலாம். இப்போது என்ஜினுக்கு ஆயில் மாற்றுறோம். இப்போ ஆயில் ஊற்றின பிறகு என்ஜின்க்கு ஊற்றின இந்த டேங்கில் 3.5 லிட்டர் ஆயிலும் என்ஜின் உள்ளே போயிடாது. ஒரு 100 ml அளவுக்கு இந்த என்ஜின் ஆயில் கேனிலேயே தங்கியிருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ஜின் ஆயில் கேன் ட்ரை ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதையும் அதில் ஊற்றி லாக் பண்ணிவிடுங்க. இப்போது என்ஜின் ஆயில் மாற்றியாச்சு.
அடுத்தது இந்த கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி. கியர் பாக்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமான வெப்பமும் வேலைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இதை எப்படி மாற்றலாங்கிற பார்க்கலாம். இந்த ஆயில் கேஜில் ஹை லோ அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஆயிலுங்கிறது ஹைக்கு அதிகமாக இல்லாமையும் லோவுக்கு மிக குறைவாக இல்லாமையும் பார்த்துக்கிறது மிக அவசியம். இப்போது ஆயில் செக் பண்ணியாச்சு, ஆயில் இதில் லோ அளவுக்கும் கீழே இருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ரெட் கலர் இருக்கிறது, இதுதான் ஆயில் ஊற்றுறதுக்கான பாயிண்ட்டு. ட்ரைன் நெட் எங்கே வச்சுருக்காங்கன்னா கியர் பாக்ஸுக்கும் நேர் கீழே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் ட்ரைன். இந்த ட்ரைனெட்டை ஸ்பேனர் 20 யூஸ் பண்ணி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ரிங் ஸ்பேனர் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டபுள் கெட் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், ரிங்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனெட்டை நம்ம லூஸ் பண்ணியாச்சு. அந்த ட்ரைன் ஆகிற ஆயில் வேஸ்ட்டாக கீழே போகாமல் இருக்க ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த கியர் பாக்ஸ் ஆயிலை நம்ம ட்ரைன் பண்ணலாம். இந்த ட்ரைன் பண்ணுற ஆயிலை வேறு எந்த ஒரு பர்பஸுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் படிஞ்சிருக்க இரும்பு துகள்கள் மற்ற இதுக்கு யூஸ் பண்ணோம்னா அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ ஆயில் ட்ரைன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ட்ரைன் ஆன பிறகு ஒரு நல்ல க்ளீனான கிளாத்தை வச்சு அந்த ட்ரைனேஜ் ப்ளக்கோட மவுத்தை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எந்த ஒரு டஸ்ட்டும் மண்ணும் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கிளட்டின ட்ரைன் நெட் அண்டு ட்ரைன் நெட் வாஷர் இது ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு மண்ணெண்ணையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எந்த ஒரு டஸ்ட்டு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கையால் டைட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கையால் டைட் வச்சா போதும். பிறகு அதே 20 நம்பர் ஸ்பேனரை யூஸ் பண்ணி அதை ஃபுல் டைட்டு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான டைட் வச்சா கரெக்டாக இருக்கும். அதிகபட்ச டைட்டை நம்ம முயற்சி செஞ்சோம்னா கேஸ்டின் உடையறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இப்போ கியர் பாக்ஸோட இந்த ஆயில் கேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு SAE 90 கிரேட் ஆயில் இந்த கியர் பாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. வேறு ஒரு எந்த ஒரு ஆயிலை யூஸ் பண்ணாலும் அதோட லூப்ரிகேஷன் கம்மியாக இருக்கும். இதுக்கு 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட விலை பார்த்திங்கன்னா 1200 ரூபாய் வரும். என்ஜினோட தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுமோ அதுபோல் கியர் பாக்ஸுக்கு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு இந்த கியர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டான கியர் ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால கியர் பாக்ஸோட ஆயில் காலத்தை நம்மளால் அதிகரிக்க முடியும். இப்போ கியர் பாக்ஸோட ஆயில் கேப்பை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி ஒரு புனல் வச்சு நம்ம இந்த 5 லிட்டர் ஆயிலை ரீஃபில் பண்ணணும். ஆயிலை ரீஃபில் பண்ணுறப்ப எந்த ஒரு டஸ்ட்டும் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா சிறிய மண் துகள்கள் போனால் கூட கியர் பாக்ஸுக்கு ரொம்ப ஆபத்தில் வந்து முடியும். அதே மாதிரி என்ஜின் ஆயில் கேப்பை எப்படி க்ளீன் பண்ணி மாட்டினோமோ அதேமாதிரி கியர் பாக்ஸ் ஆயில் கேப்பையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும். இப்போது கியர் பாக்ஸுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆயில் ஊற்றி முடித்தது பிறகு என்ஜினுக்கு எப்படி ஆயில் கேன்லேயே கொஞ்சம் ஒதுங்கி இருந்துச்சோ அதே போலவே கியர் பாக்ஸ் கேன்லேயும் ஆயில் ஒதுங்கியிருக்கும். ஸோ அதையும் நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபுல்லாக ட்ரைன் ஆக விட்டு ரீஃபில் பண்ணிடணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செயின் கேஸ். இந்த ரோட்டரி செயின் கேஸில் இப்போ இந்த நெட்டில் தான் நம்ம ஆயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணதில் ஆயில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கு கீழே ட்ரைன் நெட் இந்த ஃப்ளக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி லூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம், ஆயில் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம 17 நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே நான் முன்னாடி சொல்கிறது போல் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணுறதுனால பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போது ட்ரைன் நெட்டை நம்ம கரெக்டியாச்சு. வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால லேப்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலை செக் பண்ணி பார்த்ததில் ரொம்ப டேர்ட்டியாகவும் அழுக்கு தண்ணி மண் போன்ற இதில் பொருட்கள்லாம் கலந்துருக்கிறது தெரிய வந்துச்சு.
குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆயில் சேஞ்ச் பண்ணால் இந்த செயின் கேஸும் தேய்மானத்தை குறைக்கலாம். வாங்க எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே போல் ட்ரெயின் நெட்டை எப்பொழுதும் சொல்லுவது போல் மண்ணெண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரெயின் நெட்டை க்ளீன் பண்ணிக்கங்க. ட்ரெயின் நெட் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே பொசிஷனில் இருக்காங்கிறத உன்னோட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரெயின் நெட் வாஷர் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால லீக்கேஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது நம்ம ஆயிலை ட்ரெயின் பண்ணியாச்சு. ஆயில் ட்ரெயின் பண்ண பிறகு அதே 17 நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணி ஓவர் டைட் அல்லாமல் மேனுவலாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான டைட்டை வச்சுக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கேஸ் கட்டில் யூஸ் பண்ணுறதுனால டேமேஜ் ஏற்படும். இதுக்கும் ஆயில் பார்த்திங்கன்னா எஸ்ஏஇ 90 கிரேடு தான். எஸ்ஏஇ 90 கிரேடில் கியர் ஆயில் தான். இந்த எஸ்ஏஇ 90 கிரேடில் கியர் ஆயில் 1.5 லிட்டர் இதற்கு கெப்பாசிட்டி. ஸோ 1.5 லிட்டர் எனக்கு கிடைக்காததுனால 2 1 லிட்டர் பாட்டிலாக வாங்கினேன். அதுக்கு நமக்கு சரியான அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ண ஆயில் கேன் 1.5 லிட்டர் ஆயில் கேனை ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது பழைய என்ஜின் ஆயில் அப்படிங்கிறதுனால அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அதில் என்ஜின் ஆயிலை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1.5 லிட்டர் அளவிற்கு இந்த ஆயிலை மாற்றிக்கலாம். 1.5 லிட்டர் அளவுக்கு நான் இதில் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது செயின் கேஸ் கட், அதாவது ரோட்டரி செயின் கேஸ் கட்டுக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மெத்தடில் தான் மாற்ற போகிறோம். இந்த செயின் கேஸ் கட்டோட ஹெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் தான் நம்ம கேஸ் கட்டோட, அதாவது ரோட்டரி கேஸ் கட்டோட ஆயிலை ரீஃபில் பண்ண போகிறோம். இப்போது அந்த கேஸ் கட்டோட கேப் எல்லாத்தையுமே நல்லா மண்ணெண்ணெயை ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புடலை வச்சு ஆயிலை ரீஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஆயிலை நம்ம ரீஃபில் பண்ணலாம். மொத்தம் இதுக்கு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி சொன்னேன். அதிகபட்சம் நம்ம ஆயிலை யூஸ் பண்ணிட்டோம் அல்லது ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா செயின் கேஸில் செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் அதே பாயிண்ட்டை வச்சு நம்ம ஆயிலை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 லிட்டர் ஆயிலை ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணுறேன். எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் ஆயிலை ஃபில் பண்ணுறப்ப புனலை கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறது நல்லது. ஏன்னா ஃபுல் டைட்டில் புனல் வச்சுருந்தோம்னா ஏர் கிடைக்காம ஆயில் உள்ளே இறங்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக தான் இறங்கும். ஸோ கொஞ்சம் நம்ம புனலை மேலே தூக்கி வச்சுருந்தோம்னா ஆயில் சீக்கிரமாக ஊற்றிடலாம். இப்போது 1.5 லிட்டரையும் கரெக்டாக நான் ஊற்றிட்டேன். மொத்தம் செயின் கேஸ் கட்டுக்கு தேவையான 1.5 லிட்டர் ஆயிலையும் நம்ம ரீஃபில் பண்ணிட்டோம். இப்போது அந்த செயின் கேஸ் கட் மேலே இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் அண்ட் மண் இது போல் உள்ளதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. இப்போது இந்த கேப்பை சமமாக வச்சு, அதாவது கிராஸ் மர இல்லாமல் சமமாக வச்சு சும்மா கையால் டைட் பண்ணாவே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்ஜினோட ஏர் ஃபில்டர். என்ஜினோட ஏர் ஃபில்டருக்கு அடியில் அதில் இருக்கிற கிண்ணத்தில் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இது சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் இது அதிகமாக யாருமே செய்யாததுனால என்ஜினோட லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏர் ஃபில்டருக்கும் கீழே இருக்கிற பவுலில் அந்த 3 கிளிப்பையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த கப்பை கழட்டிட வேண்டியதுதான். அந்த கப்பை கழட்டினத்துக்கு பிறகு ஏர் ஃபில்டருக்கும் அடியில் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. இது உள்ள சின்ன சின்ன கம்பியாலையும் மேலே நல்ல ஒரு சல்லடை மாதிரி உள்ள கம்பியாலையும் போட்டு டாட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், சுத்தமான மண்ணெண்ணெய் அல்லது டீசலில் ஊற போட்டு இதை க்ளீன் பண்ணோம்னா இதில் உள்ள அழுக்கு எல்லாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஆயில் அந்த கிண்ணத்தில் எவ்வளவு டஸ்ட் தங்கியிருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாவு போல் இந்த ஆயிலில் மண் படிஞ்சிருக்கு. மண் தூசி அதேமாரி சின்ன சின்ன பூச்சிகள் கூட இதில் விழுந்துடும். ஏன்னா என்ஜினுக்குள்ளே போனால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அடுத்தது ஏர் ஃபில்ட்ரு, ஃபில்டர் கிளட்டின இடத்துல பார்த்திங்கன்னா மண் பூச்சி போன்ற சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். அதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அடுத்தது இப்போது நான் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏர் ஃபில்டரை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறியதாகவும் இருக்கும். இந்த சிறியதாக உள்ள பக்கம் மேல் பக்கம் இருக்க வேண்டும்.
அதேமாரி வச்சு நம்ம லாக் பண்ணிடணும். சின்ன ஒரு லாக் மாதிரி உள்ளே இருக்கும், அது அந்த லப்பரோட கிரிப்பில் ஸ்ட்ராங்காகி நின்றுக்கும். இப்போது இந்த ஆயில் கிண்ணத்தில் எவ்வளவு ஆயில் ஊற்றணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். இதற்கு 20-40 அதாவது நம்ம பைக் என்ஜினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 20-40 அந்த ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 40 கிரேட் அதில் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆயிலை எப்படி எவ்வளவு ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிண்ணத்துக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவுக்கு கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணத்தோட வரம்பு வரைக்கும் நம்ம ஆயிலை ஊற்றி ரீஃபில் பண்ணிக்கணும். இப்போ அந்த வரம்பு அளவுக்கு நம்ம ஆயிலை ரீஃபில் பண்ணதுக்கு பிறகு அதேமாதிரி அந்த மூணு கிளிப்பையும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதே பொசிஷனில் வச்சு ஜஸ்ட் ப்ரெஷ் பண்ணுறது மூலமாக அதை ஈஸியாக நம்ம லாக் பண்ணிடலாம். அடுத்தது அதே ஏர் ஃபில்டர் மஃப்ளர், அதாவது மேலே இருக்கிற மஃப்ளர் கேப்பில் டஸ்ட்டு அதிக அளவு படிஞ்சிருக்கும். அந்த மஃப்ளர் கேப் ஒரு ஃபைபரால் தயாரித்தது, ஸோ அதிக அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் குரடை வச்சு லேசாக மூவ் பண்ணுறதுமா அதை நம்ம கலட்டிடலாம். இது மஃப்ளரோட கேப்பு. அடுத்தது மஃப்ளர் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஃப்ளர் கிண்ணத்தில் தான் அதிக அளவு டஸ்ட்டு பூச்சி எல்லாம் உள்ளே போகாமல் தங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ அழுக்கு இருக்கிற இதே அளவோட காற்று உள்ளே போணுச்சுன்னா என்ஜினோட லைஃப் ரொம்ப பாதிக்கும். அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மஃப்ளர் கேப் உள்ள தண்ணி எந்த ஒரு தூசியும் போகாமல் துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க. நல்லா க்ளீன் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது இப்போ மஃப்ளர் கேப்பை மாட்டலாம். இந்த மஃப்ளர் வாஷரை ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஃப்ளர் கேப்பை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்க வேண்டியது அவ்வளோ அழுக்காக இருந்தது. ஸோ இப்போ மஃப்ளர் கேப்பை சமமாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எதையும் காற்று வர பகுதியை அடைக்காமல் இருக்கா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிங்க. இப்போது மஃப்ளர் கேப்பை க்ளீன் பண்ணியிருக்கேன், அதை அந்த மஃப்ளர் கேப் மேலே வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஃப்ளர் நெட், அது சொன்னோம் இல்லையா, ஃபைபரால் தயாரிக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் ஒரு ஹேண்ட் டைட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்தது ஒரே ஒரு மரம் மட்டும் கொரடால் டைட் பண்ணிக்கிங்க. காம்கோ பவர்டிலருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுற மெத்தட் அவ்வளவு தான். இந்த முறையை நீங்கள் எளிமையாக பின்பற்றி உங்கள் காம்கோ பவர்டிலரை நல்ல முறையிலையும் பாதுகாப்பான முறையிலையும் இயக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். நன்றி.